ஃபர்ஸ்ட் வந்து அந்த விஷயம் தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டியும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது உண்மையா தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீட் வந்து உங்களுக்கு பிசினஸ் நினைக்கிறீங்களா? நீட் பிரச்சனை ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்போ இந்த ஜெகதீஷ்ன்ற பையன், இப்போ மக்கள் இதை மறந்துடுவாங்க, போராடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மறந்துடுவாங்களா, எப்படி நினைக்கிறீங்க? மாணவர்கள் வந்து செத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நீட்டை கேன்சல் பண்ணுறோம் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் சொல்கிறதே தவிர செய்ய மாட்டாங்க. இதனால் வந்து இழப்புகளும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? அப்போது ஸ்கூலில் படிக்கிற தரத்தோட தப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீட் மாதிரி ஒரு எக்ஸாம் கொண்டு வந்த தப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆட்சியாளர்கள் தப்புன்னு நினைக்கிறீங்களா, இது தப்பு? அதாவது அரசியல்வாதிகள் மட்டும் வளர்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் மக்கள் வந்து வளராமல் இருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? அரசியல் 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 என்று அரசியலுக்குள்ளே நம்ம போடக்கூடாது. அவங்க அரசியல்வாதி, அவங்க அரசியல் தான் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும். இப்போ ஜெகதீஷ்னு ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமில் வந்துட்டு அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகி பார்த்தீங்கன்னா, இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டாங்க சாயங்கம். இன்னைக்கு காலையில் அப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த துக்கம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நீட்னால பார்த்தீங்கன்னா இன்னும் சூசைட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சார் பப்ளிக்காக? ஸ்டூடெண்ட் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவர் எதுக்காக இறந்தார், ஏன் இறந்தார் அப்படின்ட்டு சொல்லணும். இதை கேட்கணும், இதை படித்தவங்ககிட்டையும் கேட்கணும், படிக்காத ஆளுங்கிட்டையும் கேட்கணும். இப்போ படிக்காத ஆள் வேணாம், நான் 10th தான் படிச்சிருக்கேன். நீட் எக்ஸாம் எதுக்கு என்ன ஏதுன்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். முன்னாடி சொல்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் டாக்டருக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதணும், டாக்டர் முன்னாடியே எக்ஸாம் எழுதணும். அது என்ன எக்ஸாம்? டாக்டரே எக்ஸாம் தான். என்னோடய நாலேஜ் தான் நான் சொல்ல முடியும். டாக்டரோடய எக்ஸாம், நீட் எக்ஸாம் எதுக்கு? ஒரு சிலர் ஆதரிக்கிறாங்க நீட் எக்ஸாம் ரொம்ப நல்லதுன்னு. படிக்கிற பசங்க ஈஸியாக பாஸ் பண்ணலாம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து இன்ஸ்டியூட்ஸில் ஜாயின் பண்ணி தான், அவங்கள ட்ரெயின் பண்ணி தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியுன்ற சுச்சுவேஷன் இருக்குது. அது எல்லாராலையும் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. வசதி இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். நான் படித்தது என்னவோ கார்ப்பரேஷன் ஸ்கூல் தான், பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை. ஆனால் வேறு யார்கிட்டயாவது இதை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு 2 லட்சரூபா ஆகுது, இதுக்கு 3 லட்சரூபா ஆகுதுன்ட்டு. ஒரு 1 லட்சரூபா சம்பாதிக்கணும்னா ஒரு நடுத்தர மக்கள்னால கண்டிப்பாக இது முடியவே முடியாது. ஸோ நான் நீட்டுக்கு ஆதரிப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீட் வந்து சிங்கிள் அட்டம்ப்ட் இல்லை, திருப்பி எழுதலாம் நீட்டு. நான் 1 இயர் எக்ஸ்ட்ரா ஆக போகுது, எதுக்கு சூசைட் பண்ணிக்கிட்டு? காசு இருக்கிறனால படிக்க முடியுது, காசு இல்லாதனால எதுவுமே பண்ண முடியுது. அப்போது உழைக்கிறதுக்கும் திறமைக்கும் வந்துட்டு இப்போ இங்கே வேல்யூ இல்லைன்றாங்களா, இல்லை உண்மையாலுமே காசு தான், காசு இருந்தால் தான் இங்கே இங்கே வந்து உழைக்க முடியும் அப்படின்னு அந்த நிலமை வந்துருச்சான்னு கேட்குறேன். அது ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 5 பேர் இல்லை 10 பேர் தான் நல்லா படிப்பாங்க. 90 பேர் நல்லா எல்லாருமே நல்லா படிக்க முடியாது. அதில் நான் தான் கடைசி ஸ்டூடெண்ட் தான். ஸோ எனக்கு படிப்புக்கும் எனக்கும் பெரிய ஈடுபாடு கிடையாது. எனக்கு அது மாதிரி 90 பேர் படிக்க முடியாமல் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்ஸ்டியூட் போய் படிக்கணுன்னா கண்டிப்பாக முடியாது. அதனால தான் சொல்கிறேன் நீட் எக்ஸாம் தேவையில்லை. இது டைரெக்டாக பழைய சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் வந்து உண்மையாக உழைச்சி நீங்கள் வந்து இதோ ஆகலாம். இப்போ நீட்டு நீட்டுன்ட்டு அதை வந்து நல்லா ட்ரெண்ட் பண்ணி விட்டு டாக்டர் தொழில், அந்த மருத்துவ தொழில் நல்ல ஃபஸ்ட்டுன்ட்டு இது பண்ணிட்டாங்க. நல்ல கேஷ் அதில் வந்து சம்பளம் நிறைய வருது, அதனாலே சரி பெற்றவங்களும் அது வந்து இது பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா பெற்றவங்களே மோட்டிவேட் பண்ணி அவங்களையே சுணி வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் நீட்டு தான் ஃபஸ்ட்டு இல்லை, பட் ஆனால் நீட் இருக்கக்கூடாது, ஆனால் இவ்வளோ டஃப்பாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நீட்டு வேணாம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன் நீட் எக்ஸாம் தேவையில்லை, பழைய சிஸ்டம் இருக்கணும்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன கேட்குறேன்னா, இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்கிறாங்க, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்டடிங் சிஸ்டம் வந்து வேறு, அதே மெட்ரிக்கோட குவாலிட்டி ஆஃப் ஸ்டடிங் சிஸ்டம் வேறு, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்டடிங் சிஸ்டம் வேறு. கண்டிப்பாக அப்போது நீட் எக்ஸாம்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களால் வந்து அவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி படித்து இது பண்ண முடியாது. அப்போது இங்கே ஸ்கூல் சிஸ்டமே ஃபஸ்ட்டு தப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீட் தப்பா, இல்லை ஆட்சியாளர்கள் தப்பு நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, இப்போ நான் பொதுவாக சொல்ல போனால், இப்போ காசு இருக்கிறவங்க சப்பாத்தி வாங்கி 10 ரூபா கொடுத்து சாப்பிடுவாங்க, காசு இல்லாதவங்க அம்மா ஹோட்டலில் 3 ரூபா கொடுத்து சாப்பிடுவாங்க. இந்த தரத்தை யார் பண்ணுன்னா, கையில் மொபைலே இருக்கும், இந்த தரம் சேர்ந்து அம்மா ஹோட்டலில் போட்டு வச்சு போட்டு வச்சு பண்ணி நம்ம ஊர் உலகத்துக்கு போட்டு வச்சு அதுக்கான அதிகாரிங்க வந்து எடுத்து அந்த தரத்துலேயே அவங்க சாப்பிட்டுப்பாங்க. இவங்க காசு இருக்கிறவங்க இந்த தரத்துலேயே இவங்க சாப்பிட்டுப்பாங்க. இப்போ எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரி அம்மா ஹோட்டலில் தரம் சரியில்லைன்ட்டு நம்ம ஃபோட்டோ வச்சு போடுற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னென்ன தப்பு நடக்குதுன்னு நம்ம அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்கிட்ட ஃபோட்டோ வச்சு எடுத்து போட்டு விட்டால் அதுக்கான அதிகாரங்களை அதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. அரசியல் 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 என்று அரசியலுக்குள்ளே நம்ம போடக்கூடாது. அவங்க அரசியல்வாதி, அவங்க அரசியல் தான் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும். சரியா? எல்லாருமே கேமராமேன் தான், எல்லோரும் மொபைல் வச்சுருக்காங்க, கேமராஸ் வச்சுருக்காங்க. தப்புகளை தட்டி கேட்க வேண்டியது எல்லோருடைய பொறுப்பு. இது யாருக்கும் யாருக்கும் கஷ்டமும் தெரியல, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களை கேட்டால் தான் தெரியும். என் பிரச்சனை என்னென்னு என்னை கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும்.
அதனால் இது யாருக்கும் எந்த பிரச்சனை வராத வரைக்கும் இது அப்படியே தான் போயிட்டுருக்கோம். இது ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகும்போது தான் அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க. அது கவர்மெண்ட் எடுக்கிறாங்களா இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் எடுக்கிறாங்களா இல்லை கவர்மெண்ட் பொலிட்டிஷியன்ஸ் எடுக்கிறாங்களான்றது தெரிய வரும். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வேணாம்னா கண்டிப்பாக அது வந்து அந்த மசோதாவே எடுத்துருவாங்க, கண்டிப்பாக அது வந்து சட்டத்திலேருந்து நீக்கப்படும். யாருமே அந்த அளவுக்கு போராட மாட்டுறாங்க. பணம் இருக்கிறவங்க ஓகே நான் கட்டிட்டேன், எனக்கு என் பையனுக்கு நான் கட்டிட்டேன், பணம் இருக்கிறவங்க சொல்கிறேன் நீட்டு வந்து என் பையன் எழுதிடுவான் அப்படின்ட்டு இது பண்ணேன். இல்லாதவங்க பாவம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது வந்து திறமை இருந்தும் பாவம் பணம் இல்லாதால இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இருக்கிறவங்க பணம் இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணணும் இல்லாதவங்களுக்கு. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க இது அவனுக்கே புரியாத போது, இப்போ நான் சொன்ன மாதிரி நண்பன் படத்தில் சொன்ன மாதிரி அவருக்கு போ வந்து போய் ப்ரெஷர் ஆகி டென்ஷன் ஆகி நம்ம தேவையில்லாத போயிட்டு இதில் போய் ஊந்துட்டோம்னு சூசைட் பண்ணிக்கிறார். இதை பார்த்த பேரண்ட்ஸு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு குற்றம் வச்சுல அவரும் சூசைட் பண்ணிடுறோம். இது தேவையில்லாத கதை. ஓகே ஓகே. ஆனால் ஃபைனல் க்வெஸ்சன் வந்துட்டு இப்போது ஒரு ஒரு ஆட்சி நம்ம இதில் மாறிக்கிட்டாரு, நிறைய ஆட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ஆட்சியில் இப்போ நீட் வந்ததுலேருந்து சொல்கிறாங்க நீட்டை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம், நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த விஷயம் தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பார்ட்டியும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையாக தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை நீட் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நான் சொல்கிறேன், இது வந்து வியாபாரம் ஆகிடுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இதை டக்குன்னெலாம் எடுக்கவும் முடியாது. இது எல்லாமே ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் எடுக்கணும்னா நம்மளோட அரசியல் எப்படி சொல்கிறது, இந்தியன் அரசியல் சட்டத்து பிரகாரம் இதெல்லாம் ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாவே அதை எடுக்கவே மாட்டாங்க. முடிஞ்சவர்களையும் அதில் தான் போராடுவாங்க. இது அடுத்த ஆட்சி எதாவது புதுசாக யாராவது இந்த திமுக அதிமுக இவங்கெல்லாம் இல்லாமல் வேறு யாராவது புதுசாக வரும்போது எதாவது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் இது கண்டிப்பாக இப்படி தான் போயிட்டுருக்கு. உங்கள் கவர்மெண்ட்டு தான் நம்ம ஏழை மக்களுக்கு பணக்காரங்க, ஆனால் அது காமிச்சிக்க மாட்டுறாங்க. சும்மா ஒரு டைம் காமிச்சிக்கிறாங்க, லேப்டாப் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், மடிக்கணினி அதான் சைக்கிள் தரேன், விலையெல்லாம் மதிப்பெல்லாம் சைக்கிள் தரேன் அப்படி இப்படி நிறைய சொல்கிறாங்க. அந்த ஒரு டைம் தான் காட்டுறாங்களே தவிர இந்த இன்னும் நிறைய செலவு பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்கை வாழ்க்கை எதுக்குன்னே தெரியல, ஒரு ரொம்ப லாங்காக இருக்குது, நிறைய இருக்குது பிரதர், நிறைய வேஸ்ட்டாக செலவு பண்ணுறாங்க. நம்ம ஊரில் கிராமத்தில் கூட பார்த்திங்கன்னா நீ வேஸ்ட்டாக பாலம் கட்டுறாங்க, அது பார்த்திங்கன்னா பழுது போகுது, ஒரு 6 மாதத்துலேயே பழுது போயிடுது. அந்த கேஷ் எடுத்துன்னு வந்து நம்ம கவர்மெண்ட் பசங்களுக்கு நல்லா ஸ்டடிங் கோச்சிங் நல்லா கொடுத்தோன்னா நிறைய அந்த நீட்டுக்காக மேபி நீட்டுக்கு படிக்கிறவங்களுக்கு நீட் படிக்கிறவங்களுக்கு புக்ஸ் நல்லா வாங்கி கொடுத்தா இன்னும் நல்லா இதுவாங்க, கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவாங்க. ஸோ அதனால் நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கூட கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலாம் நீட்டு எழுதுகிற பசங்களுக்கு, அதுவும் கிடையாது. கவர்மெண்ட் பசங்க பாவம் ரொம்ப நீட்டு நினை தெரியாமல் பாவம் அட்டன் பண்ணுறாங்க, நல்லா மோட்டிவேட்டாக போகிறாங்க ஆனால் ஃபெயில் ஆகிடுறாங்க பாவம். புரியுது. ஜல்லிக்கட்டுக்கு எப்படி போராடணுமோ அதேமாதிரி நீங்கள் போராடினீங்கன்னா நிறைய பேர் சாகுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதனால் இப்படின்ட்டு தெரில. வளர்ந்து வரும் நாடு வளர்ந்து வரும் நாடுறாங்க, சாகர நாடாக தான் இருக்குது.